ஸோ இயற்கையான கோழி கத்துறதுலேருந்து எல்லாமே ஒரு இயற்கையான சவுண்டு வச்சு படம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வித்தியாசமாக இருக்குது படம். எனக்கு சூரிய ஆக்டிங் முடிச்சிருக்கு, ஆனா பெண் ஆக்டிங் முடிச்சிரு, ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தான் அவங்க ஆக்டிங் முடிஞ்சது, அப்புறம் அவங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு, முக்கியமா அவங்க அம்மா கேரக்டர், அந்த பொண்ணுக்கு வந்து உண்மையான கேரக்டரா வளர்ந்துட்டாங்க. அதான் டிஸ்டர்பன்ஸே கிடையாது, மியூசிக் இல்லையே, பாட்டி இல்லையே, பைட்டி இல்லையே, இது போதாத எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. நடிக்கல எல்லாருமே அப்படியே அவங்களுக்கு தெரியாம கேமரா வச்சு வாழ்ந்த மாதிரி இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க ஆக்டிங், அதுதான் பிளஸ். நல்லதான் ப்ரோ இருக்கு. ஆ அது ஊர் சைட்ல நடக்கிற மாதிரி கதை இல்ல, நல்லாதான் போகுது. ஆ சூரி சூப்பரா நடிச்சிருக்காரு. அது ஊர் சைடில் நடக்கிற ஒரு காதல் அந்த இதை பற்றி இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஷோ வந்திருக்கோம். கொட்டுக்காளி நல்லா இருக்கு படம். ஸோ சூரி எப்பயும் போல் நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா கொடுத்துருக்காரு படம். ஸோ சூரி ஆக்டிங் நல்லா இருக்கு. ஸோ வித்தியாசமான ஒரு படம் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு கலையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஒரு இயற்கையான சவுண்ட் வச்சு, சவுண்டு லைக் ஆட்டோ ஓரும் சரி, அவங்க பேசுறது சரி, ஸோ இயற்கையான கோழி கத்துறதுலேருந்து எல்லாமே ஒரு இயற்கையான சவுண்டு வச்சு படம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வித்தியாசமாக இருக்குது படம். ஸோ நல்லா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஸோ இது மதுரை பேஸ் மூவி தான். ஸோ ஒரு பொண்ணு வந்து ஒரு காதலில் விழுகிறா, அதுலேருந்து மீட்டு கொண்டு வர மாதிரி. ஸோ ஒரு மதுரை பேஸில் ஒரு கேஸ்ட் மாறி போகக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் அந்த பேக்வேர்டில் படம் எடுத்திருக்காங்க. ஸோ படம் ஒரு மெசேஜான படம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கமர்ஷியலா பார்க்காம ஒரு கலை ரீதியா பார்த்தோம்னா நல்ல படம். அது அதான் அந்த கண்டென்ட்குள்ள உள்ள போனவங்களுக்கு ஸ்லோ தெரியாது, பொறுமையா தான் இருக்கு. நார்மலான ஒரு சினிமா கிடையாது, அஞ்சு பாட்டு ஒரு ஃபைட் அதுக்கான ஒரு சினிமா கிடையாது. ஒரு இது சொல்ல வராங்க, இந்த ஒரு ஆணவ கொலை அதெல்லாம் பத்தி சொல்ல வராங்க. அது ரொம்ப மைன்யூட்டா சொல்றாங்க, அது இன்னும் தாக்கம் நமக்கு அதிகமா இருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. மத்த ரெண்டு படங்களை விடவுமே இதுல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. நல்ல நான் சொல்லுவேன். அந்த ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சது, எனக்கு எப்படி சொல்ல தெரியல, வாழ்ந்த மாதிரி இருக்கு. அது வந்து என்னன்னா எல்லா ஸ்லோவா எடுத்துட்டு போயிருந்தாலும் ஸ்லோவும் ஸ்லோக்கும் எங்கேஜிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸ்லோவா போற மூவிஸ்லாம் சில வந்து லாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது வந்து எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. அதுதான் அந்த சீன்ஸ் போர் அடிக்கிற மாதிரி தெரியல, அது சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க டைரக்டர். அதுதான் வந்து எனக்கு சொல்ல வச்சா, ஒரு ஸ்பாய்லர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் வந்து ஒரு சின்ன நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அது படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல, சூப்பரா இருக்கு படம். எனக்கு சூரிய ஆக்டிங் முடிச்சிருக்கு, ஆனா பெண் ஆக்டிங் முடிச்சு, ஒரு குட்டி பையன் நடிச்சிருந்தான் அவங்க ஆக்டிங் முடிஞ்சது, அப்புறம் அவங்க அப்பாவா நடிச்சிருப்பாரு, முக்கியமா அவங்க அம்மா கேரக்டர், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எமோஷனா சப்போர்ட் பண்ண அவங்க அம்மா நினைக்கிறாங்க. அவங்க கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. எல்லா கேரக்டருமே இப்போ ஒரு சின்ன பைக்ல போற கான்வர்சேஷன் கூட சூப்பரா இருந்தது. காமெடிக்குன்னு தனியா ட்ராக் வைக்காம கான்வர்சேஷனே வந்து காமெடியா நம்மளுக்கு வந்து ரசிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ.
டைரக்ஷனுக்கு நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் எல்லா படமும் பார்ப்பேன், எல்லா லாங்குவேஜ் பார்ப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி மூவி வந்து எனக்கு வந்து நான் 10 கொடுப்பேன், ஏன்னா நல்ல ட்ரை ஓகேவா. ஆனால் மற்ற ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எடுத்துக்கிட்டேன்னா ஒரு 9 கொடுப்பேன். நீ தனிமையில உட்காந்த பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு தனிமையா உட்காந்தா பேய் பூச்சின்னு தான் சொல்லுவாங்க கிராமத்துல. தானே நீ தனியா உட்காரு, யாருக்கிட்ட பேசாத, உன்னை பைத்தியக்காரன் சொல்லுவோம். அதே ஒரு பொண்ணு தனியா உட்காந்ததுன்னா பேய் பூச்சின்னு தான் கிராமத்துல மூட நம்பிக்கை இருக்குது. அது லவ்னு தெரியாது அவங்களுக்கு. திடீர்னு கிராஸ் புரியுதா சொல்றது? அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகல, உண்மையான கேரக்டரா வளர்ந்துட்டாங்க. அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸே கிடையாது. மியூசிக் இல்லையே, பாட்டி இல்லையே, பைட்டி இல்லையே, இது போதாத ஒரு படத்துக்கு எல்லாம் இருந்தா தான் படம் ஜெயிக்கும்னு நினைக்கிறா? எல்லாமே சில படம் ஜெயிச்சுக்கிட்டியா? அவர் ஏற்கனவே ஒரு படம் வெற்றி படமா ஆகிக்கிட்டு புழாங்கல்ல. எப்படி இந்த படம் எப்படி சின்ன பட்ஜெட்ல அருமையா எடுத்துக்கிறாப்பில? ரொம்ப செலவும் கிடையாது. அந்த ஆட்டோவில போறாங்க, திருப்பி வராங்க, அது கோழியும் சாவல, காவம் கொடுக்கல, அந்த பொண்ணு மருந்தும் எடுக்கல, முடிவு உங்க கையில. அப்போ பொண்ணு வந்து சென்டிமெண்ட்ல லவ்ல இருக்குது, புரியுதுல? அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் வரலாம்னு வரலாம், அதான் முடிவு. செகண்ட் பார்ட் வரலாம், அந்த பொண்ணுக்கு யார் லவ் பண்ணிருக்கு, சேர்த்து வைக்கிறதா இல்லையான்னு செகண்ட் பார்ட்ல வினோத்துக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. இது ரெண்டு குரூ எடுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சொல்றேன். குரூ எடுக்கலாங்க. ஜாதி ஸ்லோவாக போகுது, எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு பிடிக்காது. பட் ஆனால் ஃபிலிம் லவ்வர்ஸ்க்கு நல்ல படம். மேல் டாமினன்ஸை பற்றின கதை, இன்னும் ஊர் சைடு மதுரை தேனி சைட்லாம் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப இயல்பாக தத்ரூபமாக காமிச்சிருக்காங்க. வாழ்வியலை சிறப்பாக காமிச்சிருக்காங்க. அந்த ஊர் சைடு சவுத் சைடில் எப்படி இருக்கோ அதை நல்லா காமிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் புரியலன்னு இல்லை, கிளைமேக்ஸ் வந்து அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க, நீங்கள் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்கு, அதை நம்மளே சூஸ் பண்ணிக்கிறது தானே. எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுது படம், ரொம்ப பொறுமை வேணும் படம் பார்க்க. ஆனால் நல்லா இருக்கு படம், பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். அவர் முதல் படத்துக்கு இது நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். முதல் படத்தில் கொஞ்சம் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்கும், பேட் வேர்ட்ஸ். இந்த படத்தில் வார்த்தைகள் அவ்வளோ இல்லை, நல்லா இருக்கு படம். ஆ, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. நடிக்கலை எல்லாருமே அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் கேமரா வச்சு வாழ்ந்த மாதிரி இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க ஆக்டிங். அதுதான் ப்ளஸ்ஸே. இது வந்து மியூசிக் போட்டிருந்தா இது ரெகுலர் படம் மாதிரியாக இருக்கும். மியூசிக் இல்லாமல் லைவ் சவுண்ட்ஸில் போகும்போது அந்த வில்லேஜ்குள்ளேயே நம்மளை ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு.